ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயலா சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய நாட்களில் கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா உங்களுக்காக வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஹெல்ப் நம்ம பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஏஐடிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அப்புறம் டேட்டா லேர்னிங், இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருந்துச்சோ அதே லெவலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பசங்க வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஏன் சார் இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா பேரும் எடுக்கிறாங்க, நாங்களும் எடுக்கிறோம், இது மட்டும்தான் இப்போதைக்கு கான்செப்டில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐடிஎஸ் படிக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்டால் எந்த பசங்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியாவில் என்ன பண்ணவே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகவே இல்லை. ஆனால் எல்லா பேரும் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வேணும், எனக்கு வந்து மிஷின் லேர்னிங் தான் வேணும், இப்படி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறோம். ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் ஃப்யூச்சரில், இன் ஃப்யூச்சர் நான் திரும்ப சொல்கிறேன், ஃப்யூச்சரில், கரண்ட்டில் கிடையாது, இன் ஃப்யூச்சரில் இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு லெவலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மிஷின் லேர்னிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஸ்கோப் வந்து உருவாக போகுது. இன் ஃப்யூச்சர், நாட் ப்ரெசன்ட், இப்போ கிடையாது. அதை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும். அதனால் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கிற அந்த போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சே கிடையாது. சரியா? அந்த சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30-40% இல்லை 30% என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் வேரி ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல என்ன பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும் என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். சரியா? அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட இருக்க கொஸ்டின்ஸ். சரியா? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜில் சீட்ஸ் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகுது. அப்போ அதிலெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபுல்லாகவே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பயங்கரமான லெவலில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. சரியா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், கைட்லைன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெடி ஆகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தகவல் கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம், ஆனால் அட் ப்ரெசண்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்கே இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு பிளைண்டாக தான் இருக்குது இன்னமும். சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுங்கள். அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ட்ரை பண்ணலாம். சரியா? மற்றபடி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவன் என் ஃப்ரெண்டு எடுக்கிறான் அதனால் அப்படி போய் விழுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லாமல் தான் இருக்குது இந்த நேரம் வரைக்குமே. சரியா? அதனால் ஏஐடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணி எடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்லாம் இன்னும் என்ன பண்ணல, ஏஐடி அதான் கவர்மெண்ட் காலேஜ் மீன் நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. சரியா? அதனால நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் தான் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிமாண்ட் வச்சு கேப்டேஷன் ஃபீஸ்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷனே போடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணுங்கள், இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும் சார், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம். வரக்கூடிய நாட்கள் அதுக்குரிய விஷயங்களும் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரெடியாக இருக்கா பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி நீங்கள் எதை படிக்க போகிறீங்களோ அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஏன்னா படிக்கிற விஷயம் வந்து நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃப்யூச்சரில் வேஸ்ட் ஆகிட போகக்கூடாது. சரியா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.